हलो फ्रेंड्स इत वीडियो नम्बर इएलएसएस म्यूचुअल फंड्स पापम अपरा फंड नम्बर इन्वेस्ट पा बेनिफिट नम्बर कापम एपी और इएलएसएस फंड सेलेक्ट पड़ों डीटेलटा पापम वांग वीडियो कोस्ट नम्बर इएलएसएसो विरीवा पापम इत नम्बर ईक्विटी लिंक्ड सेविंग्स स्कीम अब इएलएसएस फंड नम्बर एपी डिस्क्राइब पड़ना இது ஒரு லாங் டேர்ம் க்ரோத் பிளான் மற்றும் டாக்ஸ் சேவிங் ஆப்ஷனோடு இருக்கிற ஒரே ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட். இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றது பார்ப்போம். இது ஒரு ஈக்விட்டி ஓரியன்ட் ஸ்கீம், அதாவது 80% மணி வந்து ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி ரிலேட்டட் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும். ஈக்விட்டினா என்னென்னா, இந்த ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் யூஸ் பண்ணப்படும். மேக்ஸிமம் 20 to 10% மணி வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணப்படும். மோஸ்ட்லி இந்த ஃபண்ட்டு வந்து ஸ்டாக்ல தான் ஃபோக்கஸாக இருக்கும். அவைலபிளாக இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இந்த ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து வழங்குது. செக்ஷன் 80Cல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா இது இஎல்எஸ்எஸ் தான். எல்லா ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது இதில் வர்ற ரிட்டர்னும் நமக்கு அதிகமாக இருக்கும், அதே போல் இதில் இருக்கிற ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். இந்த ஃபண்டில் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் 150,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 46,800 ரூபாய் வந்து ஒவ்வொரு வருடமும் டேக்ஸ்லேருந்து சேவ் பண்ணலாம். அதே போல் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டுன்னு ஒன்றுமே இல்லை. நான் ஏன் 150,000 ரூபா சொல்கிறேன்னா, இந்த 80Cல நம்ம வந்து மேக்ஸிமம் 150,000 ரூபா தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். நீங்கள் அதற்கு மேலேயும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்ட்லேருந்து நமக்கு வர்ற ரிட்டர்ன் வந்து டேக்ஸபிள். அந்த டேக்ஸை நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபண்டை 3 வருஷம் கழித்து விற்கும்போது நமக்கு வர்ற ரிட்டர்ன் வந்து 100,000 மேல் இருக்கும் பட்சத்தில் 10% அமௌண்ட்டை நம்ம டேக்ஸாக பே பண்ணணும். அதன் பிறகு இந்த ஃபண்டு வந்து நமக்கு ஈக்விட்டி டைவர்சிஃபிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குது. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த ஃபண்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸை வந்து வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படும். அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ஷனில் இந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்னை நமக்கு கொடுக்கும். இந்த செக்ஷனில் நம்ம இந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன பயன்பாடுகள்லாம் கிடைக்குதுன்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதின் மூலமாக நம்ம ஒரு லாங் டேர்ம் வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் என்னன்றதை முடிவு பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன்னா நம்ம எவ்வளோ வருஷம் நம்ம இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத பிளான் பண்ணியிருக்கோன்றத குறிக்கும். மினிமம் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் வந்து 5 இயர்ஸாக இருக்கணும். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நாள் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதற்கு ஏற்றாற்போல் அதோட ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த ஃபண்டில் நம்ம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 ரூபீஸ் தான். நீங்கள் மாதம் 500 ரூபீஸை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே போல் உங்ககிட்ட அதிக பணம் இருக்கும் பட்சத்தில் அதை லம்சம் முறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது ஒரு நல்ல டேக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். 80C ஆப்ஷனில் இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த ஃபண்டோட லாக்கிங் பீரியடு வந்து 3 இயர்ஸ். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வர ரிட்டர்னை நீங்கள் 3 வருடங்கள் கழித்து தான் எடுக்க முடியும். இந்த லாக்கிங் பீரியட் ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா மினிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து லாக்கிங் பீரியட் இருக்கிற பட்சத்தில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் மோர் தென் 3 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த அமௌண்ட்டை 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். நமக்கு வர ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். மெயின் பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் சிறிது அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டி வரும். அந்த அமௌண்ட்டை நம்ம என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஒரு என்ட்ரி லோடும் எக்ஸிட் லோடும் கிடையாது. இந்த செக்ஷனில் ஒரு நல்ல இஎல்எஸ்எஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணுன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம செலக்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிறணும்.
டென் இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபைவ் இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், டூ இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். அதே போல் அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அதோட காம்படிட்டிவ் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு இல்லை நல்லா இல்லை அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். மெயின் பாயிண்ட் என்னென்னா, அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜரோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கணும். அவர் என்னென்ன ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு, அதே போல் அவரோட ஃபண்ட்ஸு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றத பார்த்துக்கணும். இந்த ஃபண்டோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிறணும். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறணும். மெயின் பாயிண்ட் என்னென்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நம்ம செலக்ட் பண்ணுற ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம் எப்படி நம்ம ஃபண்டை செலக்ட் பண்ணணுன்றத. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம செலக்ட் பண்ண போகிற ஃபண்டு வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன ஏஎம்சி வந்து இந்த ஃபண்டை வழங்குதுன்றதை பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்க போகிறது குவான்ட் டேக்ஸ் பிளான், மிரா அசட் டேக்ஸ் சேவர், அதே போல் நிறையா ஏஎம்சி கம்பெனிஸ் வந்து இந்த ஃபண்டை வந்து நமக்கு வழங்குது. இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த ஆனுவல் ரிட்டர்ன், இந்த லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் இந்த ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்றத பார்க்குறோம். அப்புறம் இந்த ஃபண்டோட கன்சிஸ்டன்சி எப்படி இருந்திருக்குன்றத பார்க்குறோம். எப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகுதோ கீழே போகுதோ அந்த ஃபண்ட்டு எப்படி நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குன்றத குறிக்கிறது தான் இந்த கன்சிஸ்டன்சி. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுக்கும் அடுத்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் கன்சிடர் பண்ணுற தேர்ட் பார்ட்டி ரேட்டிங் வந்து வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங். ரேட்டிங் வந்து ஃபைவ் ஸ்டாராக இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம டைம் ஃப்ரேமை பிக்கப் பண்ணி அந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஆறு மாதத்துக்கு எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, த்ரீ இயர்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஃபைவ் இயர்ஸில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறணும். மெயின் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த செக்ஷனில் இப்போ கரண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லாம் என்னென்னன்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த செக்ஷனில் நம்ம இதுவரைக்கும் இந்த வீடியோட என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோன்றத குயிக்காக பார்ப்போம். இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு அதில் வர ரிட்டர்ன் வந்து நமக்கு வழங்கப்படும். இது ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு, அதே போல் ரிட்டர்னும் நமக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து பெஸ்ட் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து 46,800 ருபீஸை வந்து சேவ் பண்ணலாம். இதில் நம்ம 150,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த ஃபண்டுக்கு எந்த ஒரு என்ட்ரி லோடும் எக்ஸிட் லோடும் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை நம்ம இந்த ஃபண்ட்லேருந்து வெளியே வரும்போது. மெயின் ஃபேக்டர் என்னென்னா, இந்த ஃபண்டுக்கு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது, அதனால் நம்ம வந்து மினிமம் 3 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எந்த ஒரு ஃபண்ட்லேயும் நம்ம அதிக நாள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃபண்டுக்கு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் என்ற காரணத்தினால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப் டு 10% இருக்கும். இந்த ஃபண்டில் நம்ம எஸ்ஐபி முறையில் இல்லைனா லம்சம் முறையில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.